கொல்லிமலையில் இந்த ரெசார்ட்டில் 35+ ரூம்ஸு, சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காகவே ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட், கேண்டில் லைட் டின்னர், இன்டோர் அவுட்டோர் கேம்ஸு, நைட் ஆயிட்டாக கேம்ப் ஃபயர் அண்ட் பக்கத்துலேயே வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு எல்லாமே வச்சுருக்க ஒரு ஆல் இன் ஒன் ஸ்பாட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க டீட்டெயில்டாக சொல்கிறேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அப்துல். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கொல்லிமலைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அது வந்து கொல்லிமலையில் இருக்க நல்ல தம்பி ரிசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசார்ட் தான். நீங்கள் வந்து கொல்லிமலைக்கு வரீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பஸ் ஸ்டாப்பே வந்துருக்கு இவங்க நேமில். ஸோ இங்கே இறங்கி கூட நீங்கள் அப்படியே வந்துக்கலாம். ஸோ உள்ளே வந்து நிறைய விதமான ரூம்ஸு நிறைய வந்து வச்சுருக்காங்க. சுற்றி வந்து நிறைய வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸும் வந்துருக்கு. ஸோ எல்லாத்த பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏதோ சந்திரமவி குளத்தில் வர மாதிரி கதவு மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து பழைய காலத்து ரெசார்ட்டு, 1990 நினைக்கிறேன், அப்போ இறக்கலாம் முன்னாடி உள்ள ரெசார்ட்டு. ஸோ அதனால தான் கேட்லாம் இப்படி வச்சுருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து ரிசப்ஷனு. உள்ளே போயிட்டு செக்இன் பண்ணிட்டு என்னென்ன ப்ரொசீஜர்னு கேட்போம். ஹாய் சார். ஹாய் சார், வெல்கம் சார். வெல்கம் சார். மை நேம் இஸ் போல்ராஜ், ஐம் ஓயமாக இருக்கேன் சார். இங்கே ஓகே சார். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் எல்லாமே இங்கே வந்திருக்கோம். ஆ, இப்போ தான் சார் ஃபோட்டோ நான் பார்த்தேன். ஸோ பழைய காலத்து நடிகர்கள்லாம் இருக்காங்க எல்லாருமே. ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது சார். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வாலிபால் கோர்ட் இருக்குது, செட்டில் கார் கோர்ட் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபயர் கேம்ப் இருக்குது. ஓகே சரிங்களா. அதே மாதிரி ட்ரெக்கிங்ஸ் இருக்குது சார் நம்மகிட்ட. நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆகாய கங்கை ஃபால்ஸ் ஒன்று இருக்குது சார். கொல்லியில் ஃபேமஸ். எஸ் சார், அது ரொம்ப ஃபேமஸ் கொல்லியில் சார். ஓகே. ஸோ வந்தாங்கன்னா எல்லாத்தையும் விசிட் பண்ணிட்டு போகலாம். டெஃபினெட்லி 100% சார். இதில் ஓகே, வெல்கம் ட்ரிங்க். வெல்கம் ட்ரிங்க் சார். இது ஆக்சுவலி மின்ட் லைமா சார்? எஸ் சார். நோ சார், சில் சில்லி அண்ட் மின் சில் லைம் சார். ஆக்சுவலி காரமாக இருக்கு. எஸ் சார், இந்த மிளகாவோட ஃப்ளேவராக இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ரீஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய கான்செப்ட் சார். ஏதாச்சும் ஓ, எத்தனை ரூம்ஸ் இருக்குது சார் உங்கள்கிட்ட? சார் நம்மகிட்ட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட 35 ரூம்ஸ் இருக்குது சார். 35 ரூம்ஸ். எஸ் சார். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட 4 ஷேரிங் வந்து வில்லா, ஃபேமிலி வில்லா நம்ம சொல்கிறோம். எஸ் சார், இது 4 ஷேரிங் வில்லு. ஓகே, இது ஃபேமிலி வில்லா நம்ம சொல்லுவோம் சார். இதில் ஃபேமிலியாக வந்தால் தங்க, ஃபேமிலி வந்தால் தங்கிற மாதிரி சார். நம்மளுக்கு மொத்தம் 2 ரூமா சார் இந்த ஃபேமிலி ரூமில்? ஆமாம் சார். ஓகே, 4 பேர் தங்கிக்கலாம் ஃபேமிலியாக. தங்கிக்கலாமா சார். ஸோ நெக்ஸ்ட்டு இது என்ன ரூம் சார்? சார் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீலக்ஸ் ரூம் சார், டபுள் டீலக்ஸ் ரூம். ஓகே, ரெண்டு பேர் ஸ்டே பண்ணுறோம். ரெண்டு பேர் ஸ்டே பண்ணுறேன் சார். இது ஸோ எல்லா ரூமுக்கும் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் நம்ம. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன ரூம் சார் பார்க்கலாம்? சார் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஷேர் டீலக்ஸ் பார்க்க போகிறோம் சார். நம்ம 4 இது முன்னாடி நம்ம பார்த்துருவோம் சார். 4 ஷேர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது செப்பரேட் வந்து 2 ரூம் சார். ஆக்சுவலி தனித்தனி ரூமும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபேமிலிஸ் வராங்க அப்படின்னா ஸோ செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்தாங்க அப்படின்னா இது ரொம்ப பெருசாக இருக்கும் சார். இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு கிட்ஸ் வராங்க அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்களுக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 ஷேர் டீலக்ஸ் சார். இது ஆக்சுவலி ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நம்பர்ஸ் இதில் ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு ரூம் சார் இது. ஸோ இதுலேயே நம்மளுக்கு இன்னொரு கான்செப்ட் இருக்குன்னா வில்லா இருக்குது சார். வில்லா டைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஷேர் வில்லாஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி அமெனிட்டிஸ் இருக்கும், பட் அது வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் வில்லாஸ் மாதிரி அது இருக்கும். இது இருக்கும் சார். என்ன சார் இத்தனை பெட்டு போட்டு பிரம்மாண்டமாக இருக்கு இந்த ரூமு? இது என்ன இது ஆக்சுவலாக? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஹால் ஒன்று சார். இது 20 பேக்ஸ் உள்ள ஒரு ரூம் சார். இது 20% குரூப்பாக ட்ரிப் போகிறவங்க அவங்களுக்குலாம் இதில் நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு ரூம் சார் இது. ஓகே. ஸோ இது அநேகமாக இது ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கும் ஸ்டேஜ் மாதிரிலாம் போட்டிருக்கீங்க? ஆமாம் சார், இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படுது, பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா அவங்க ஸ்டேஜுக்கு நம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ்னு வந்து எக்கச்சக்கமாக வந்து வச்சுருக்காங்க. கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியாவும் வந்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய குட்டீஸ்லாம் வந்து ஆட்டோ மோடு இருந்தாங்க. ஸோ அவுட்டோர் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் வந்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஜாலியாக குரூப்பாக வந்தீங்கன்னா விளையாண்டுக்கலாம். அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வாலிபால் வந்துருக்கு அண்ட் பேட்மிண்டன், கிரிக்கெட்டு, எக்கச்சக்க கேம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இன்டோர் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரம் வந்துருக்கு, கார்ட்ஸு அண்ட் அந்த பிஸ்னஸ் கேம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா வந்து இந்த ரெசார்ட்லேயே வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃபன் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யும் காடு மாதிரி இங்கேயே கூப்பிட்டு போயிட்டுருக்கீங்க சார்? ஆக்சுவலி அடுத்து நம்ம கூப்பிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட இயற்கை வளங்கள் மிகுந்த ஒரு பகுதி கூப்பிட்டு போகிறேன் அவங்களே. ஓகே. ஸோ நிறைய வகையான மரங்கள்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் சார். ஃபஸ்ட்டு இது என்ன மரம் சார்? சார் இது அத்தி மரம் நம்ம சொல்லுவோம். ஓகே. இப்போ இவ்வளோ இருக்குது சார்? ஆமாம் சார், மேலேலாம் காய் இருக்கு பாருங்கடா. ஸோ இதை வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்களா இல்லாட்டி உங்கள் இதுக்கே யூஸ் பண்ணுவீங்க சார்? நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்காக கெஸ்ட் ஸ்பெஷலுக்காக நம்ம ரெடி பண்ணிருக்கோம் சார். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அத்தி பொரியல் கொடுக்குறோம் சார். நம்ம ஓகே அதில் நம்ம கூட்டு வெரைட்டிஸ் கொடுக்குறோம்.
அதே மாதிரி அத்தி மில்க் ஷேக்ஸ் கொடுக்குறோம் சார். ஓகே ஓகே ஓகே. அதனால இது நம்மளுக்கு ஓன் பர்பஸ்க்காக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் சார் நம்ம இதை. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிளகு பார்க்க போகிறோம் சார். மிளகு ஓகே. இதுதான் மிளகு சார் இதெல்லாமே. வாவ். இதை நீங்கள் காய வச்சு ரெடி பண்ணுவீங்களா? காய வச்சு ரெடி பண்ணிட்டு சார் இங்கேருந்து நம்ம ரியலாக வந்து கெஸ்ட்டுக்கு நம்ம கொடுப்போம் சார். ஓகே ஓகே. எல்லா ஃபுட்லேயும் இந்த மிளகு ஆட் பண்ணுவோம் சார். இல்லை இது பார்த்தீங்கன்னா இது காஃபி பீன் சார். ஓ இப்போதான் இப்போதான் காயாக இருக்கும். ஆமாம் சார் இப்போ காயாக இருக்குது. பழம் பழம் பழுத்துட்ருக்குங்க. ஓகே ஓகே. இது ஃபுல்லாக காஞ்சதுக்கு அப்புறம் சார் இதை பறிச்சிருவோம். நம்ம இந்த கலர் மாறணுமே பறிச்சிருவோம் சார். பறிச்சு ஃபுல்லாக வெயில காய வச்சு. ஓகே. அதுக்கப்புறம் பீன் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் சார் இதை. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பலாமரத்துக்கு வந்துருக்கோம். ரெண்டு பெரிய பலாப்பழம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பழமரம் இருக்குது சார். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழை இருக்குது. ஓகே ஓகேங்களா. காட்டு வாழை நம்ம சொல்லுவோம் அது. ஓ வாழை இருக்குது சார். அதெல்லாம் ரெசார்ட் சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மூலிகை கலந்த இடமாகவே நம்மளது இருக்கும் சார். நம்மளது நிறைய வகையான இருக்குது சார் நம்மகிட்ட. மக்களே இப்போ வந்து நம்ம வந்து ஃபால்ஸ்க்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இது என்ன அருவின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருவியாம். ஸோ இதுதான் அது தெரியுதுல. ஸோ அதுதான் அது போக போகிறோம். ஸோ இதுக்கு வந்து என்ட்ரிக்கு வந்து முன்னாடியே உட்காந்துருப்பாங்க. எவ்வளோ எவ்வளோ 10 ரூபாயா? 10 ரூபா கொடுத்து தான் உள்ள விடுவாங்க. ஸோ பக்கத்தில் போயிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கமான். இதுதான் ஒன்னொரு வியூ பாயிண்ட்டு. அதாவது ஒரு வியூ பாயிண்ட் ஃபஸ்ட்டு இதுதான் வந்திருக்கோம். நம்ம நம்ம அருவியூ போனோம்ல அதுக்கு முன்னாடியே வந்து இது இருக்கும். ஸோ இப்படிலாம் நின்று வந்து இது மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இஸ் அடுத்து வந்து எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே கொல்லிகள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் தான். அதில் ஒரு கோயில் தான் இந்த எட்டுக்கை அம்மன். ஸோ நிறைய படிக்கட்டு ஏறி வந்து வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு. ஸோ கைஸ் இட்ஸ் வந்து லன்ச் டைம். ஸோ நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். இவங்களோட சிக்னேச்சர் வெரைட்டிஸ் முடவாட்டுக்கால் சூப். ஆட்டுக்கால் சூப். முடவாட்டுக்கால் இது ஒரு கிழங்கு வகையான சூப் சார். கிழங்கா சார்? ஏ சார் காரசாரமாக இருக்குது சார். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஷ் நோட்டு அண்டு மிளகு மட்டும் பயன்படுத்துறது சார். இது மக்கவே செம்ம டெம்டிங்காக இருக்குது சார். ஸோ இதுக்கு டிப் எதுவும் இருக்கா சார்? இது டிப் கிடையாது சார். அந்த இதோட அப்படியே ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நம்ம ரியல் அப்படியே உணர முடியும். ஏன்னா லைக் மிளகோட ஃப்ளேவர்ஸ் நம்ம எப்படி உணர முடியும்? ஓ நல்லாதாங்க. ஸோ ஒரு வெஜ்ஜை இவ்வளோ டேஸ்டியாக பண்ண முடியும். இங்கே தான் சார் பார்த்தாங்க. ஒரு அதுவும் வெறும் பன்னீர். ஸோ அந்த மேலே மசாலா வந்து செம்மையாக இருக்கு. மாய் உணம் காளான் ஃப்ரை சார். ஓகே காளான். எஸ் ஓகே. லெட்ஸ் ட்ரை திஸ். சமம் ஒரு மருந்துக்கு மேலே வந்து அந்த வெங்காயத்தை வந்து வதக்கி போட்டுருங்க. அது சின்ன வெங்காயம் அதோட ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்குங்க சார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சிந்தாமணி சார். இது ஓகே. நான்வெஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான்வெஜ் ஸ்டார்ட் ஆகி சார். ஓகே லெட்ஸ் ட்ரை. இங்கே இருக்க முக்காவாசி ஐட்டம்ஸ் வந்து இந்த கோல்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிட்டிங்கன்னா அப்படியே சளி இறங்க போல. நெக்ஸ்ட் வல்வல் ஓரி சார். வல்வல் ஓரி. ஆமாம் சார். மன்னர்களை கடைசி மன்னர்களோ அவரோட பேர் தான் வல்வல் ஓரி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம மன்னரோட பேரா? ஓகே. ஆமாம் சார். அவரோட ஃபேவரட் டிஷ்ஷா சார்? அவரோட ஃபேவரட் டிஷ் சார் இது ஆக்சுவலி. திறந்திர சீசே. வாவ் வா பொரிச்ச மீன் சார் செம்மையாக இருக்கு. அண்ட் மீனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஜூஸியான மீனாக வந்து இருக்குது. அப்படியே வாயில் வச்சுன்னு கரையிற மாதிரி ஒரு டெக்ஸ்டில் இருக்குது. அடுத்து மட்டன் சார். ஓகே சிக்கன் ஃபிஷ்ஷு மட்டன். மட்டன் மிளகு சார். ஓ முக்காவது எல்லாத்துலேயும் வந்து மிளகு மெயினாக இருக்குது. ஆமாம் சார் மெயினாக நம்மளோட இந்த ஏரியா பார்த்திங்கன்னா மிளகு தான் சார். ஓகே ஓகே. மிளகு நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கும் அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது சார். இந்த கிளைமேட்டுக்கு இந்த கிளைமேட்டுக்கு சார். நம்ம ஊரில் வந்து மிளகு கறின்னு சொல்லுவாங்க. ஸோ மிளகு மட்டும் வேறு எந்த மசாலாவும் வந்து ரொம்ப இருக்காது. ஸோ அதை மட்டும் மெயினாக வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காரம் மட்டும்தான் இருக்கும். டேஸ்ட் வைஸ் மசாலா வந்து நல்லா உள்ள இறங்கி இருக்குதுல. ஒரு சட்டில்டான டேஸ்ட்டில் இருக்குது மிளகு மட்டும் வச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பால் பணிகரம் சார் இது. ஓகே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மீல்ஸுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கக்கூடியது. ஓகே. நான் என்ன அதுக்குள்ளே டெசர்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டெசர்ட் கிடையாது சார். ஆ வாயில் வச்சுன்னா அப்படியே கறந்துருச்சுங்க. அந்தளவுக்கு பண்ணிடுறாங்க அந்த பணிகரம். லைக் லைட்டாக மைல்டான ஒரு ஸ்வீட்னஸ்ல தான் இருக்குது அவங்க சொன்ன மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு மெயின் கோர்ஸில் வந்து பிரியாணி. அதுவும் பொட்டலம் பிரியாணி வாழையில் மடித்து. நாட்டுக்கோழி தானே சார் இது? நாட்டுக்கோழி தான் சார். ஓகே. ஸோ திஸ் இஸ் நாட்டுக்கோழி பொட்டலம் பிரியாணி. முந்திரிலாம் போட்டுருக்காங்க. ஒரு ரிச்சான பிரியாணி போல். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி. ஸோ நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பீஸ் போட்டிருக்காங்க. கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. மசாலாவும் வந்து ஒரு சட்டில்டான மசாலா வந்து பண்ணியிருக்காங்க. குதிரை வலி ரைஸ் சார். ஓகே. இது லைவ் எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஓகே. லைக் அரிசியே இப்படி தான் வருமா சார்? அரிசியே இப்படி தான் சார். ஓகே. இதுக்கு என்ன சார் ஊற்றி சாப்பிட்றது?
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை, அதுவும் சட்டியில். ஆமாம் சார், அதுவும் சட்டி தான் சார். ம், கொல்லிமலை நாட்டுக்குழி கிரேவி சார் இது. ஓகே, ரகசிய கொலிகறி. அது என்ன சார் ரகசிய கொலிகறி? அது அவர் ரெஸ்டாரண்ட் ஸ்பெஷல் சார். ஆக்சுவலி அது மசாலா வெளியே சொல்ல மாட்டோம், வெளியே சொல்கிறதில்ல சார். இது அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளைனடாக தான் சார் இருக்கும். ஆனால் ஹெல்த்தியா? ஹெல்த்தி, ரொம்ப ஹெல்த்தி சார் இது. ஓகே, ஓகே. அப்படியே அந்த கிரேவியோட பிசைஞ்சு ஹேவ் ஒன் பைட். ஸோ இந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது தான் அந்த ரைஸோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் தெரியுது. மற்றபடி அது இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பிளைனான ஒரு ரைஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நைட்டு கேண்டில் லைட் டின்னர் செட்டப் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி வச்சுருக்காங்க, அற்புதமாக பண்ணியிருக்கீங்க சார். ஸோ ஹாட்டு கேண்டில் மாதிரியே ஃப்ளவரில் வந்து பண்ணி வச்சுருக்கீங்க சார். இது பேக்கேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபுட்டோட நம்ம அரேஞ்ச் பண்ணி 3000 ருபீஸ் நம்ம சார்ஜபிள் பண்ணுறோம். இதே எங்களோட ஃபுட்டோட வெரைட்டி சார் இது. என்ன இருக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி தண்டு சார். நம்ம ரியல் ஸ்டாவாக நம்ம யூஸ் பண்ணுறோம், பப்பாளி தண்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் சார். இது வந்து எலபானம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது சார். எலபானம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஆஃப் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெண்டர் கோகனட் வாட்டர் இருக்குது சார் உள்ள. ஆமாம் சார், சில்லி ஆட் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதினா சார் இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணுவோம். வெத்தலை சார், இது மூணுமே இதில் நம்ம ஆட் பண்ணுவோம் சார். கிளைமேட்டுக்கு இதமாக இருக்கும், கிளைமேட்டுக்கு இதமாக இருக்கும், கோல்டு உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது சார். டிராகன், ஓகே, சிக்கன் சார் இது, சார் மஷ்ரூம் மஞ்சூரியன் சார் இது, சில்லி பன்னீர், ஓகே, பெப்பர் ஃப்ரை சார் இது சார், சுட்ட மீன் ஃபிஷ் ஃப்ரை சார் இது, அடுத்து எறா தொக்கு, மண்மத பரோட்டா சார், நவதானி தோசைங்க சார். நவதானிய தோசை. ஸோ ஃபைனலாக டெசர்ட்டில் வந்து முடிக்க போகிறோம் டின்னரை. என்ன சார் இது? இது நல்ல தம்பி ரெசரோட ஸ்பெஷல் சாஃப்ட் ட்ரிங்க் சார். ஓகே, இது மன்மத பானம்னு சொல்லுவாங்க. மன்மத பானம் பேர் எதுன்னு சார் இது? ஆமாம் சார், இதில் வந்துட்டு இங்கிலீஷ் சேர்ப்பாங்க, ஆனால் இது வந்து வெளியில் சொல்கிறது இல்லை. ஓ, சீக்ரெட் ரெசிபி. ஆமாம், ஏன்னா நல்ல தம்பி ரெசர்ட் மூலம் தான் அது கிடைக்கும். ஓகே, கெஸ்ட்டு ஒன்பதுன்னு கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. வந்துருச்சு. ஸோ ப்ரைசிங் எல்லா டீடைல்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கொல்லிமலை சைடு வந்தீங்கன்னா இந்த ரெசார்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விசிட்டிங் ஸ்பாட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வியூ பாயிண்டாக இருக்கட்டும், நிறையா வந்து இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். வந்து பை ஃப்ரம் அப்துல், கேமராமேன் குல்குல் வ்ளாக்ஸ்.